ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பெரியவங்கள்லேருந்து நியூலி மேரீட்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொல்கிற அளவுகளோடு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து சூப்பராக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ தேன்குழல் முறுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கெல்லாம் ஒரு 10 hours 20 hours கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ இந்த வீடியோவுக்கு 900 hours தாண்டி போயிட்டுருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து மில்க் பேக்கெட் வச்சுருக்கேன், மில்க் பவுடர் வச்சுருக்கேன். மில்க் பவுடர் வந்து கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கிறோங்க, அப்போ தான் வந்து ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதனுடைய அளவுகள் சொல்லிடுறேன். 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த 2 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கப்பு வந்து எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து பவுடர் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கடாயிலே பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு மில்க் ஊற்றிக்கிறேன். ரா மில்க் தான் ஊற்றுறேன், காய்ச்சாத பால் தான் ஊற்றுறேன். இப்போது இந்த சர்க்கரை வந்து எவ்வளோக்கு கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு போட்டிருக்கேன். 1/4 கப்பு போட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப திகட்டும். இந்த பவுடரில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால சர்க்கரை வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலக்கிடுங்க. இப்போல்லாம் நீங்கள் வந்து அடுப்பில் வைக்க தேவையில்லை. இதை கட்டிப்படாமல் நல்லா கிண்டிடுங்க, இல்லைன்னா உட்டு கரண்டி, இந்த மாதிரி உட்டு கரண்டி வச்சு கூட நீங்கள் வந்து கட்டி இல்லாமல் கிண்டிடலாம். இது லைட்டாக கரைச்சாலே கரைஞ்சிரும், சர்க்கரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ இது கடாயில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த 1 டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இது அடுப்பில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி எடுத்துடலாம். அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும், இறக்குற வரையும் சிம்மிலே வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் மில்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப்பு மில்க்குக்கு 1 கப்பு வந்து பவுடர் போட்டுக்கோங்க. எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதில் 1:1 அந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்லை, இதே அளவுகளோடு பண்ணுங்கள். சர்க்கரை வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்குது அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சேர்த்துட்டிங்கனாலும் வந்து உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணா ஸ்வீட்டு, A2B இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து திகட்டவே திகட்டாது. அதுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து மெயினாக கரெக்டான அளவு, இன்னொன்று வந்து நெய் தான் சேர்ப்பாங்க, வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நம்மளும் நெய் வச்சு தான் பண்ண போகிறோம், அதனால வந்து ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும். கை விடாமல் கிளறணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் வச்சு மட்டும்தான் பண்ணணும். மீடியம்லலாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். நடுவில் மட்டுமே இப்படி வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடும். அதை எடுத்து எடுத்து உள்ளே போட்டுகிட்டே இருங்க. அப்படி இந்த மாதிரி களி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு நெய் சேர்க்குறதுலேயும் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கரண்டியில் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூனில். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சுட்டு கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிங்க. அல்வா பதத்துக்கு வந்துடணும். இது பார்க்க இப்போவே சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ இதனுடைய பதம் எப்படி பார்க்கணும்னா சூடாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி வச்சு பாருங்க. இங்கெல்லாம் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா இது கரெக்டான பதம். இது ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். 5-10 மினிட்ஸ் அந்த சூடு நல்லா தண்ணீர வரையும் அப்படியே இருக்கட்டும்.
இப்போ ஃபேனில் வந்து நல்லா ஆற வச்சிட்டேன். கொஞ்சம் சூடு இருக்கணும், லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் தட்டி பார்க்கலாம் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றலாம். ஒரு டைம் தொட்டிங்கன்னா ஒரு 3 times நீங்கள் வந்து அப்படியே எடுத்து போடுங்க. ரெண்டாக இருக்கு இல்லையா, இது இப்படி எடுக்கிறப்ப லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. நீங்கள் அதுக்கு தான் வந்து இப்போ கையில் இப்படி நெய் தடவிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி இப்படி பிரட்டி எடுத்துக்கணும். நெய் வந்து ஊற்றக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி மாவு வந்து ரொம்ப ஆற விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நான் வந்து கரெக்டான பதத்தில் எடுத்திருக்கேன், நல்லா சூடு இருக்குது. பேக்கரிலாம் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வீட்டிலே செய்கிறதுனால இந்த மாதிரியே நம்ம பண்ணலாம். அப்படியே பாருங்கள், சப்பாத்தி பதமாகவே இருக்குது. அப்படியே வச்சுருங்க. இந்த பட்டர் ஷீட் வந்து ஃபேன்சி ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். வலுவலுன்னு இருக்க பக்கத்தில் வந்து நீங்கள் நெய் தடவிக்கோங்க. இந்த பட்டர் ஷீட்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கும், 5 rupees, 10 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். 5 rupees தான் ஆக்சுவலி. அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெய் தடவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் தான் பண்ண போகிறோம், வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா உருட்டி நடுவில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க, பெரிய கத்தியாக இருக்கணும். நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் இதை வந்து லெவல் பண்ணுங்கள். எந்த இதுவுமே தேவையில்லை, குக்கி கட்டர் அதெல்லாம் இருக்கணும்னு இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் வந்து சூப்பராக பண்ணலாம். இது வந்து கரெக்டாக ஸ்கொயராக பண்ணுவாங்க. இது மேலே நம்ம வந்து கீ தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாஃப்டான பக்கத்தை வந்து இதில் போட்டுருங்க. இப்படி போட்டாச்சு. நீங்கள் இந்த கட்டை இப்படி வச்சுட்டு எல்லா இடத்தையும் சாஃப்டாக ரொம்ப டைட்டாக அமுக்காமல் லைட்டாக அமுக்கிட்டே போங்க. லைட்டாக தான் நான் அமுக்கிறேன். நம்ம இதை எடுத்து பார்த்துடலாம், ஒட்டாது. லைட்டாக தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள், ஒட்டவே இல்லை. நம்ம வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுட்டு நம்ம லெவல் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் யாருக்காவது ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும். இந்த இடத்துலையும் இந்த இடத்த வச்சுட்டு லைட்டாக அப்படி எடுத்துருங்க. இது வேஸ்ட்டு கிடையாது, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போது இது வந்து சூப்பராக இருக்குது. 20-30 piece வந்து பிஸ்தா போட்டுக்கோங்க. இதை 1-2 இடித்து சேர்த்துக்கலாம், இல்லைனா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி இடிச்சுக்கிறேன், லைட்டாக இடித்தா போதும். ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் இல்லையா, இப்படி கொடுத்தா குழந்தைங்களுக்கு, அதனால் கொடுக்குறேன். என் பையன் கிளாஸ் போயிட்டு வர்றதுலேயும் ரெடியாக இருக்கணும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது இதை வந்து ரொம்ப கம்மியான டைமில் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பட்டர் ஷீட் வச்சுட்டு நீங்கள் வந்து முன்னாடி எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி உருட்டக்கூடாது, லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். லைட்டாக போய் செட் ஆனால் போதும். எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம கையால் செஞ்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி ஒரு இது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வருதா. இது வந்து கரெக்டான ஷேப்பாக வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம், இந்த அளவு இருக்கும். இது இப்படி வச்சுக்கோங்க, இதில் பாதி, இந்த அளவு எடுத்துக்கோங்க, இதில் பாதி, இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். மழை பயங்கரமாக பெய்யுது, நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட தெரியல. அப்படியே ஒரு அழுத்து இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு அழுத்து, அவ்வளோதான். இப்படி நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க.
அடுத்து இந்த நட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால பாதி இது வெட்டியிருக்காது. அதனால இப்படி லைட்டாக இப்படி ஷேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கீழே வரையும் போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி எடுத்துருங்க. நம்ம அவங்க பாக்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபைனலாக ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே இந்த பாக்ஸ்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கடையோட ஸ்வீட்னு தான் நினைப்பாங்க, யாரும் வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்து பார்த்து தான் அழகு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்து உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நான் சொன்ன அளவுகளோட பண்ணுங்க. சப்போஸ் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாவெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வராது. நான் சொன்ன அளவுகளோட பண்ணுங்க, எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. சூப்பராக ஏ டு பி ஸ்வீட் அளவுக்கு அவ்வளோ டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. Thank you.